இறைவனுடைய அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும்ப்பா. இப்போ வந்து அம்மம்மா உங்களுக்கு வந்து ஒரு வட்டி அப்பம் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு இப்போ அரவளுக்கு பச்சை அரிசி, அரவளுக்கு புழுங்கரிசியை எடுத்து இப்போ ஊற வச்சுருக்கேன் நான். இது 2-3 மணி நேரம் ஊறிடுச்சு. அது மாதிரி இப்போ ஊறின பிறகு அது எப்படி செய்யுதுன்னு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். இதை முதல் அரைக்க போகிறேன், இதை அரைச்சிக்கிறலாம். ராத்திரிமா கிரண்டு ஆட்டிக்கலாம், மிக்சியும் ஆட்டிக்கலாம். இப்போ கிரண்டில் இது போட்டிருக்கேன். இதை ஆட்டின பிறகு உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். உப்பு போட்டுக்குருவோம்ப்பா, இதில் அரைக்கிறதுக்கு 2 கல் உப்பு போட்டுக்குருவோம். வட்டியாப்பத்துக்கு மாவு கரைக்க போகிறோம்ப்பா. முதல் அரைச்சி வச்சுருந்தோம்ல, இதில் 2 உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த இட்லி சீட்டியை ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் பழம் ஊற்ற போகிறோம். 1 கப்பு இந்த சீனியை போட்டுக்குவோம். 7 கப் பொடி கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ அதை கரைக்குவோம். இந்த மாவை கரைச்சாச்சுப்பா. இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்கம்மா. இந்த இப்படி இருக்கணும். இந்த இட்லி சட்டியில் தட்டை இப்படி குப்பரை கவுத்திக்கோங்க. கவுத்திக்கிட்டு இந்த தட்டில் எண்ணெய் நெய் தடவிருக்கேன். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே ஊற்றிக்கணும். வச்சுட்டோம்லம்மா, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து கட் பண்ணிக்குவோம். இப்போ வெந்துருச்சுப்பா, இறக்கி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆறவும் நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ ஆறட்டும். இப்போ எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா. இப்போ இதில் சில பேர் முட்டை ஓட்டும் செய்வாங்க. முட்டை ஓட்டால் கவுள் அடித்து கிடக்கும், சாப்பிட முடியாது. இது நல்லா அல்வாவாக இருக்குது. இதை பாருங்கள், அல்வாவாக இருக்குது. இது சாப்பிட்டு சாப்பிட அவ்வளவு நல்லா இருக்கும். உடம்புக்கும் நல்லது, பிள்ளைகளுக்கும் கொடுங்க. நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா.